தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள சின்னார் அணையிலிருந்து வினாடிக்கு 23,000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். சுகுமார், தற்போது நீர் திறப்பு காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? எந்தெந்த இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். பாலக்கோடு தொகுதியான சின்னாறு பகுதியில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது 600 கனஅடியாக திறக்கப்பட்ட நீரானது இன்று 23,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே கர்நாடகா மற்றும் அந்த வடப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிக அளப்படியான மழைகள் பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் ஒளிபெருக்கி மூலம் அதாவது சின்னாறு செல்லக்கூடிய பகுதிகளில் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களுக்கு ஒளிபெருக்கு மூலம் எச்சரிக்கை விட்டு அவர்களை பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த நீர்வரத்து மேலும் அதிகரிக்க போகும். ஏனென்றால் நேற்று இரவும் கனமழை பெய்துள்ளது. இதனால் சின்னாற்றுக்கு இன்னும் அதிகப்படியான நீர் வரக்கூடிய வரும் என்று நீர்வரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சின்னாரை பொறுத்தவரையிலும் அது பஞ்சப்பள்ளி மற்றும் வெட்டமுகிலா கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த மழையானது இன்னும் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்வரத்து இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அதாவது தாழ்வாக இருக்கும் பகுதியில் இருக்கும் பொதுமக்களை அதாவது பாதுகாப்பாக இருக்க மழை அறிவுறுத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு Yeah.